எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்னையிலிருந்து நிலா நடராஜன் பேசுறேன். நாம இப்போ கபீர்தாஸ் ஓட கபீர் அமிர்தவாணி அப்படிங்கிற ஒரு அற்புதமான புஸ்தகத்திலிருந்து அவர் எழுதிய சில குறள்களை எடுத்து அதை பற்றி நாம இப்போ சர்ச்சை பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நாம அவரை அவரோட சில குறள்களை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அடுத்ததாக இன்னும் சில குறள்களை பற்றி நாம இப்போ பார்ப்போம். அமிர்தவாணிங்கிறது ஒரு ஒப்பற்ற புஸ்தகம். இத பத்தி நம்ம எத்தனை புகழ்ந்தானானாக்காலும் அது போதுமானதாக ஆகாது. அந்த அளவு இது உயர்தர புஸ்தகம், உன்னதமான புஸ்தகம். இப்போ இன்னைக்கு நாம அவர் தன் குறள்கள் மூலமாக நமக்கு என்ன போதிக்கிறார், நமக்கு என்ன சொல்றார் அப்படிங்கறத பத்தி நாம பார்ப்போம். நம்ம ஆக்சுவலி ரொம்பவே கொடுத்து வச்சவா, ஏன்னா கபீர் மாதிரி ஒரு மகான் அவரோடது அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை அறிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இதுக்கு நம்ம பத்ரிஜிக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பத்ரிஜியோட இதுலதான் இருக்கே வந்து பிஎம்சி தமிழ் சேனல்லாம் ஓடின்றிருக்கு. அண்ட் பிஎம்சி தமிழ் சேனல் மூலமாகத்தான் நான் உங்களுடன் இப்போ சேர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ பிஎம்சி தமிழ் சேனலுக்கும் நாம நன்றி சொல்லணும். எல்லோரும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், எல்லோரும் பிஎம்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதில் வரையில வர எல்லா ப்ரோக்ராத்தையும் பார்த்து நல்ல பெனிஃபிட்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னையோட கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இன்னைக்கு இருக்கே கபீரோடது முதல் குரல் பார்ப்போம். இனிமேல் டெய்லி டெய்லி நம்ம இவரோட ஃபர்ஸ்ட் நிறைய நிறைய குரல்கள் இருக்கு. இந்த தோஹாம் போல ரெண்டு லைன்ல எழுதியிருக்கிற போயம் தான் தோஹான்னு சொல்றது. ஸோ ஒரு ஒரு தோஹால அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நாம எத்தனை முடிஞ்சதோ அந்த அளவுக்கு நம்ம நாலேஜை கெயின் பண்ணிட்டு போகலாம். இன்னைக்கு சொல்றார் கபீர், தர்ம கியே தன் நா கட்டே, தர்ம கியே தன் நா கட்டே நதி நா கட்டே நீர், தர்ம கியே தன் நா கட்டே நதி நா கட்டே நீர், அப்பனி ஆக்கோ தேக்கிலே, அப்பனி ஆக்கோ தேக்கிலே யோ கதி கஹி கபீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மம் செஞ்சதுனால இருக்க வந்து நம்மகிட்ட இருக்கிற பணம் எல்லாம் குறைஞ்சு விடாது. நதியோட தண்ணியும் இருக்கே வந்து நம்ம அதை உபயோகித்ததுனால அதுல இருக்கே வந்து குறையாது. இதை நீ உன் கண்ணாலேயே பார்த்துக்கோ, உன் கண்ணாலேயே பார்த்துன்னு இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு கபீர்தாஸ் சொல்றார். இப்போ இதை டீட்டெயில இதோட மீனிங்க பார்க்கலாம். அதாவது கபீர் என்ன சொல்றாருனாக்க, தர்மம் செய்தால் நம்மிடம் இருக்கும் சொத்துக்கள் குறைந்து விடாது. பைசா நம்ம ஒருத்தருக்கு பைசா கொடுக்குறோம்னா அதனால நம்மள்ட்ட இருக்கிற பைசா குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயம் தேவையே இல்லை. ஒருவருக்கு பணத்தால் உதவி செய்கிறோம் என்றால் நம்மிடம் இருக்கும் பணம் இருக்கே வந்து குறைந்து விடாது. நீ ஒரு பைசா கொடுத்தேனாக்கா உனக்கு 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, தும் ஏக் பைசா தோகே ஓ 10 லாக் தேகா கரீபோ கி சுனோ ஓ துமாரி சுனேகான்னு ஒரு பாட்டு கூட இருக்கு ஹிந்தில, ரொம்ப பழைய பாட்டு. அதாவது நீ ஒரு பைசா கொடுத்தேனாக்கா கடவுள் உனக்கு 10 லாக் தேகா 10 லட்சம் ரூபாய் உனக்கு கொடுப்பன் அப்படி அந்த அத்தனை மடங்கு உனக்கு நிறைய திருப்பி கிடைக்கும். அதனால இருக்கே வந்து பணத்தினால உதவி செய்யறத பத்தி கொஞ்சம் கூட கவலை நம்ம படக்கூடாது. பணம் கொடுத்தால் உதவி செய்தால் நம்மிடம் பணம் அதிகரிக்குமே தவிர குறையாது. ஒரு நாளும் நமக்கு எந்தவித குறையும் வராது. அதனால் கண்டிப்பாக எல்லோருக்கும் நாம உதவி செய்யணும். கபீர் சொல்ற, நம்மை விட பொருளாதார ரீதியில் குறைந்தவனாக இருக்கும் நபருக்கு நாம பணம் கொடுத்து உதவணும். தர்ம காரியம் செய்ததினால பணம் குறையாது அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்ற, நதி நா கட்ட நீர். அதாவது நதி இருக்கு இல்லையா, எல்லோருக்கும்
நீர் கொடுத்து உதவுகிறது. எல்லோரும் ஆற்றில் நீரை குடிக்கிறார்கள், அதில் குளிக்கிறார்கள், துணி துவைக்கிறார்கள், மிருகங்களை குளிப்பாற்றார்கள், எத்தனையோ விதத்தில் நதியோட தண்ணீருக்கே வந்து எல்லோருக்கும் உதவுகிறது. உயிர் நிறைய இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை தான் எல்லாமே யூஸ் பண்றோம், நம்ம எத்தனையோ விதத்துல யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி உபகாரம் செய்வதனால் ஆற்றின் நீர் குறைந்து விடுகிறதா கபீர் கேக்குறாரு. அதனால தண்ணி இருக்கே அதுல நதியில குறையறதா இல்லையே, அது எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு தன் வழியில் அது மாட்டுக்கு போய்கொண்டுதான் இருக்கு. அதோட நீர் இருக்கே வந்து வத்தி போறது இல்லை, தண்ணி இருக்கே வந்து அதுல இருந்து குறைஞ்சு அப்படியே உணர்ந்து நதி இருக்கே உணர்ந்து போறது இல்லை. எல்லாரும் அதுல இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கிறா குளிக்கிறா யூஸ் பண்றாங்கிறதுனால அந்த நதி இருக்கே வந்து வத்தி போகிறது கிடையாது. இதை கண்கூடா பார்த்து அறிந்து கொள் என்று கபீர் கூறுகிறார். தன்னோட சர்ம சக்ஷுவ கண்ணா திறந்து நல்லா பாரு, கண்கூடா பார்த்து இதை நன்றாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு மனிதனே. அதனால தர்ம காரியத்தை செஞ்சானாக்கா நம்மிடம் பணம் இருக்கும் இருக்கிற எல்லாமே போய்விடுமோ அப்படிங்கிற பயத்துல வாழாதே அப்படிங்கிறார். அதாவது தர்மத்தின் வழியில் செல்வதுதான் சரியான செயல். தர்மம் செய்தால் பணம் குறையாது, நாம் ஏழையாகி விட மாட்டோம், அந்த பயம் தேவையே இல்லை. எல்லோரும் சந்தோஷமாக எல்லோருக்கும் உதவி செய்ய முன் வாருங்கள் அப்படின்ட்டு இந்த குரலின் மூலமாக நமக்கு கபீர்தாஸ் சொல்லுகிறார். இப்ப அடுத்த குரலுக்கு போவோம். தேரா சாஹப் ஹே கர் மாஹி, சாஹப்னா கடவுள். தேரா சாஹப் ஹே கர் மாஹி, கர்னாக்க மனசுக்குள்ள. பாஹர் நயனா கியோ கோலே, நயனானா கண்கள், பாஹர்னா வெளியில. பாஹர் நயனா கியோ கோலே, கஹே கபீர் சுனோ பாய் சாதோ, கஹே கபீர் சுனோ பாய் சாதோ, சாஹப் மில் கயே தில் ஓலே. கடவுள் எப்படி கிடைக்கிறார், கடவுளை தேடி வெளியே அடையறதுக்கு தேவையில்லை, உனக்குள்ளேயே இருக்கார் கடவுள், எப்படி அடையலாம் கடவுளை அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த குரல் மூலமாக அவர் நமக்கு சொல்றார். உன் கடவுள் உனக்குள் தான் இருக்கார். தேரா சாஹப் ஹே கர் மாஹி, உன்னோட கடவுள் இருக்காரு உனக்குள்ளதான் இருக்கார். நாலா பக்கமும் தேடினால் அவர் உனக்கு கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். ஏனென்றால் அவர் உன் மனதில் தான் இருக்கார். வெளியில இருந்தாதாக்கா தானே நீ வெளியில பார்த்தாலாக்கா உனக்கு கிடைப்பார். நீ எந்த சாமான எங்க தொலைச்சிருக்கியோ அங்க தேடினானாக்கா தான் அந்த சாமான உனக்கு கிடைக்கும். இப்ப வீட்டுக்குள்ள இருக்கே ஒரு சாமான தொலைச்சிட்டு நம்ம வெளியில போய் இதை தேடின்னு இருந்தோம்னாக்கா இந்த ஜென்மத்துல இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தானாக்காலும் இது நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி கடவுளை நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்துட்டோம். நம்ம வெளியில போய் கடவுள் எங்க கடவுள் எங்க அப்படின்ட்டு கோவில் குளம் அப்படின்ட்டு ஒரு தீர்த்தஸ்தலத்தெல்லாம் போய் தேடின்னு உக்காண்டிருந்தோம்னாக்கா அந்த கடவுள் நமக்கு கிடைப்பாரா? கிடைக்க மாட்டார். ஏன்னா அவர் எங்க இருக்கார்? நமக்குள்ளதான் அவர் இருக்கார். கடவுள் வெளியில் இல்லை அப்படின்ட்டு நமக்கு புரிய வைக்கிறார். அதாவது கடவுளை வெளி உலகில் தேடாதே. என்ன சொல்றாரு கபீர்தாசி? கடவுளை வெளி உலகில் தேடாதே, கண்ணை மூடிக்கொண்டு உள்ளுக்குள் செல், மூச்சின் மேல் கவனத்தை வைத்து உட்கார். உனக்குள் இருக்கும் கடவுள் உனக்கு கண்டிப்பாக கிடைப்பார். மூச்சின் மேல் கவனத்தை வைத்தால் மனம் காலியாகிவிடும். எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மூச்சுடன் இணைந்து இருந்தோம் என்றால் ஆன்ம ஞானம் நம்மால பெற முடியும். உண்மையில் கடவுள் என்றால் யார் என்பது நமக்கு தானாகவே புரிதல் வரும். அதனால் கண்ணை மூடிக்கொள், கடவுள் உனக்குள் தான் வசிக்கிறார். கண்ணை திறந்து கொண்டு நாலா பக்கமும் அவரை தேடிட்டு உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாதே அப்படிங்கிறார். நாம நினைச்சோம் நானாக்கா ஒரு செகண்ட்ல நம்மளால கடவுளை அடைய முடியும் அப்படின்ட்டு கபீர் சொல்றார். அதனால கண்ணை மூடிக்கொண்டு தன்னோட மூச்சுடன் இணைந்து சாந்தமாக ரிலாக்ஸா உட்காந்துக்கோ,
உனக்கு அப்ப என்ன ஆகும், ஆன்ம ஞானம் கிடைக்கும். என்ன ஆன்ம ஞானம் கிடைக்கும், கடவுள் நமக்குள்ளதான் இருக்கார், நம்மளோட மூச்சில் தான் அவர் இருக்கார், நம்மளோட ஹர் சாசன் கி சாசமே சொல்லியிருக்கார். அதாவது நம்ம மூச்சுடன் தான், மூச்சில் தான் கடவுள் இருக்கார், அவர் நம்மிடம்தான் இருக்கார், நம்ம கிட்டதான் இருக்கார். அத தேடம்னாக்கா உனக்குள்ள போ, வெளியில போகாதே, வெளி உலகத்தில் போய் அவரை தேடாதே. உனக்குள் இருக்கும் ஒரு உலகம் இருக்கு இல்லையா, உனக்குள்ள அந்த உலகத்துல போய் அவரை தேடு. வெளி உலகத்தில் நீ உன்னோட சர்ம சக்ஷுனால அவரை தேடினேனாக்கா அவரை உனக்கு ஒரு நாளும் கிடைக்க மாட்டார். சர்ம சக்ஷுனாக்கா இது வெளியில நம்ம பாக்குறோம் பாருங்க, அது ஞான சக்ஷுனாக்கா இங்க தியானம் செஞ்சானாக்கா தான் அந்த ஞான சக்ஷு நமக்கு கிடைக்கும். மூன்றாம் கண்ணுன்னு சொல்றோம் பாருங்க, அத கண்ணை மூடின்னு தியானம் பண்ணினானாக்கா தான் நமக்கு ஞான சக்ஷு திறக்கும். அந்த ஞான சக்ஷுனால நீ பார்த்தேனாக்கா ஒரு நிமிஷத்துல, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே உனக்கு தெரிஞ்சிடும் இந்த விஷயம். இந்த மாதிரி கடவுளை வெளியில தேடுறது முட்டாள்தனம், கடவுள் நமக்குள்ளதான் இருக்கார் அப்படின்ட்டு. இதத்தான் இருக்கே வந்து அவர் என்ன சொல்றாரு இந்த குரல்ல, சாஹப் மில் கயே தில் போலே. இந்த குரல் புரிஞ்சுன்னு தோணானானாக்கா அப்போ இருக்கே வந்து நமக்கு எல்லாமே புரிஞ்சு விடும். நமக்கு இந்த யாராலையும் நம்மள இருக்கே வந்து ஏமாத்த முடியாது. கடவுள் அங்க இருக்கா, இங்க இருக்கா, இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போய், இதை செய்யி, அதை செய்யி, இதை செஞ்சானாக்கா கடவுள் கிடைப்பான், அதை செஞ்சானாக்கா கடவுள் கிடைப்பான், இப்படி செஞ்சானாக்கா உனக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் யாராலையும் நம்மள ஏமாத்த முடியாது. ஏன்னாக்கா நமக்கு இருக்கே வந்து ஆன்ம ஞானம் கிடைத்து விடும். ஆன்ம ஞானம் கிடைத்து விட்டால் இருக்கே வந்து நமக்கு தானாகவே தெரிய வரும், கடவுள் நமக்குள்ளதான் இருக்கான், நம்ம இதை தேடிட்டு இவரை வெளியில எங்கேயும் போய் தேடுறதுக்கு தேவை இல்லை அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் குரலுக்கு போலாமா, என்ன சொல்றாருன்னா, மன் ஜானே சப் பாத், மன் மன்னா மனசு, மன் ஜானே சப் பாத் ஜானத் ஹவ் அவகுண கரே, ஜானத் ஹவ் அவகுண கரே காஹே கி குசலாத், காஹே கி குசலாத் கர தீபக் கூவே படே. அற்புதமான குரல், அற்புதமான தோகா இது. அதாவது அவர் என்ன சொல்றாரு, நானக்க மனசுக்கு எல்லா விஷயமுமே தெரியும், அது ஆனா தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்றது, அவகுணங்கள்ல போய் மாட்டின் விடுறது. அவகுணங்கள்னா என்னது, கெட்ட குணங்கள், கெட்ட பழக்கங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டே போய் மனசு என்ன பண்ணிடுறது, அதுல போய் மாட்டிக்கிறது. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் இருக்கானே தன் கையில விளக்க வச்சுட்டு இருக்கான், விளக்க வச்சுன்னு நடந்துட்டு இருக்கானாக்கா அவனுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா, எதற்கு என்ன இருக்கு, என்ன வருது, நம்ம வழியில வருதுங்கிறது அவனுக்கு தெரியணும். ஆனா கையில விளக்க வச்சுக்கிட்டு நடக்கும் பொழுதே அவன் கணத்துக்குள்ள போய் விழுந்துடுறான் அப்படின்னானாக்கா அவன் எப்படி க்ஷேமமா இருக்க முடியும், குஷல் நானானாக்கா. இப்ப நம்ம சொல்றேன், குசலமா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியாங்கிறனா அதுக்கு பேர் தான் குஷல் அப்படிங்கறது, சௌக்கியமா அப்படிங்க இருக்கிறதுங்கிறதுக்கு. அப்ப கேக்குறாரு, அவன் போய் கணத்துல விழுந்துட்டான், கையில விளக்கு வச்சுட்டு இருக்கான், விளக்க வச்சுன்னு நடந்துட்டு இருக்கான், அப்படி இருந்தும் கூட தெரிஞ்சுக்கிட்டே அவன் போய் கணத்துல விழுந்துட்டான் நானாக்கா. அவன் கிட்ட போய் நம்ம கேட்டவன் சொல்ல, என்னப்பா சௌக்கியமா நாக்கா, ஆமா ஆமா நான் சௌக்கியம் அப்படின்னு சொல்லுவனா, அவன் அவன் சௌக்கியமா இருப்பானா, அவனால எப்படி நன்றாக இருக்க முடியும், கண்டிப்பாக அவனால நன்றாக இருக்க முடியாது. கணத்துல விழுந்துட்டானாக்கா அவனோட நிலைமை இருக்கே வந்து மோசமான நிலைமையாகத்தான் இருக்கும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி தப்பித்தன் செய்யறான் பத்தல, கையில விளக்கு இருக்குன்னானாக்கா நம்மளோட இட் இஸ் அவர் டியூட்டி, அவேர்னஸோட நடக்கணும். விளக்கையும் கையில வச்சுப்பேன், ஆனா எங்கேயோ பிளாக பார்த்துனே நடப்பேன், எதிர்க்க வர கணறு குடுத்ததுல டமால்னு போய் விழுந்துட்டேன், அப்புறம் லபோ லபோன்னு அலறுவேன், ஐயோ நான் விழுந்துட்டேன், ஐயோ நான் விழுந்துட்டேன். அப்ப இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே எவன் தப்பு செய்யறானோ அவனை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்றார். கடவுளே வந்தானானாக்கா கூட அந்த ஈஸ்வரன் கூட வந்து அந்த அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே தப்பிதங்கள் செய்யறவனை காப்பாத்த முடியாது. கையில் விளக்கு இருக்கும் பொழுது நாம் அதன் வெளிச்சத்தில் எதையுமே நன்றாக பார்த்து நடக்கணும். கவனக்குறைவு தான் விபத்தின் காரணம். எப்பவும் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருப்பவன் தான் மேல்நிலையை சார்ந்த மனிதன் ஆவான்.
இந்தியில ஒரு பழமொழி இருக்கு, சாவதானி ஹட்டி துர்கட்டனா கட்டி. அதாவது கொஞ்சம் கூட சாவதானினாக்க அவேர்னஸ், கொஞ்சம் கூட தியானம் நகர்ந்துடுத்து அப்படின்னாக்க என்ன ஆயிடும், கவனம் குறைந்து விட்டால் உடனே துர்கட்டனா கட்டி, அடுத்த நிமிஷம் ஆக்சிடென்ட் அங்க ஆயிடும், விபத்து நடந்து விடும். அப்படின்னு தான் இந்த ப்ராவர்புக்கு அர்த்தம். கபீர் என்ன சொல்றார், ஒரு மனிதன் எல்லாம் தெரிஞ்சும் ஒரு தப்பை செய்கிறான் என்றால் யாராலையும் அவனை திருத்த முடியாது. தூங்குறவனை எழுப்ப முடியும், ஆனால் முழிச்சுக்கிண்டே தூங்கும் போல எவன் பாசாங்கு செய்கிறானோ அவனை இருக்க வந்து எப்படி எழுப்ப முடியும், முடியுமா? தூங்குறவனை எழுப்பி விட்டுடலாம், எழுந்திருப்பான்னாக்கா ஏன்னா தூங்கிட்டு இருக்கான், எழுப்பினானு அவன் எழுந்துட்டு போறான். தூங்குற மாதிரி முழிச்சுக்கிண்டே தூங்குற மாதிரி கண்ணை மூடின்னு இப்படி நம்ம என்ன செய்யறோம், நம்ம அவனை எழுப்புறோமா இல்லையா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிண்டு அவன் வாய் முடினு படுத்துன்னு இருக்கானாக்கா அவனை எப்படிப்பா எழுப்ப முடியும், அவன் தான் ஆல்ரெடி எழுந்துன்னு தானே இருக்கான், மூச்சுனு தானே இருக்கான். சோ அவனை எழுப்புறதுங்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறார். அதே போலதான் செய்யறது தவறு என்று தெரிஞ்சும் அந்த தவறான செயலை ஒருவன் செய்தால் அவனை இருக்கே வந்து கடவுள் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் அவன் அறிஞ்சுதான் தவறை செய்கிறான், அறியாமையால் அறியாமையில வந்து அவன் எந்த தவறையுமே செய்யல, தெரிஞ்சுட்டுதான் செய்கிறான். இது எதிர்க்க இருக்கிறது குழின்னு அவனுக்கு தெரியறது, தெரிஞ்சுக்கிட்டே நான் போய் குழியில விழுவேன், தக்க போய் விழு, யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறார். கையில் விளக்கை வைத்துக் கொண்டே எதிரில் வரும் கிணறு என்பது தெரிந்தும் அந்த கிணற்றில் ஒருவன் வேணுமென்றே போய் விழுந்தால் இது ஒரு மூடத்தனமான செயலாகும், அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது, அவன் கிணற்றில் மூழ்கி அழிந்து விடுவான் அப்படிங்கிறார். இது ஒரு இந்த குரல்ல என்ன மாடல் கிடைக்கிறது நானாக்கா, எல்லோரும் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும், கவனமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் புத்தர். சொல்லியிருக்காரு இல்லையா, வர்க் வைல் யூ வர்க், பிளே வைல் யூ பிளே. அதாவது எந்த வேலையை எப்போ செய்யறியோ அதை பூரா ஃபுல் கவனத்தோட நம்ம அந்த செயலை செய்யணும். ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு செயல் மேல நமக்கு நடுவுலயே கவனம் போக கூடாது, அப்ப என்னாகும், இந்த வர்க்கும் நடக்காது அந்த வர்க்கும் நடக்காது. இப்ப டிவி பார்த்துட்டே சில பேர் என்ன பண்ணுவா, சாப்பிட்டுட்டே பாப்பா, இங்க ரொட்டி எப்படி போயிட்டு இருக்கு, அங்க இருக்கு, அது என்ன நடக்கிறதுன்னு, அப்போதான் அங்க ரொம்ப ஏதோ கிளைமேக்ஸா ஏதோ ஒரு சீன் வந்துட்டு இருக்கும். இங்க இருக்கே வந்து அவன் ரொட்டி சாப்பிடுறானா இல்ல அந்த ரொட்டிக்கு மேல ஏதாவது ஈ விழுந்துருத்தா எறும்பு விழுந்துருத்தா அது கூட தெரியாது அவனுக்கு, ஏன்னா அவன் கண்ணு எங்க இருக்கு, கவனம் எங்க இருக்கு, டிவியில போட்டு ப்ரோக்ராம்ல அவனுக்கு இருக்கு. சோ அப்ப என்ன ஆகும், அவனுக்கு அதோட அவன் அப்படி சாப்பிட்டானாக்கா, அவன் என்ன சாப்பிடுறான், அவன் ரெண்டு ரொட்டி சாப்பிட்டானா நாலு ரொட்டி சாப்பிட்டானா அவனுக்கு தெரியாது, என்னமோ அவனு சாப்பிடணும் சாப்பிட்டு இருக்கான் அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி சாப்பிட்டானாக்கா என்ன ஆகும், டைஜஷன் சரியா ஆகாது. டிவி பார்க்கணும்னாக்கா தாராளமா பார்க்கலாம், டிவி பார்க்கறது தப்பே கிடையாது, ஆனா டிவி பார்க்கணும்னா அழகா உட்காந்துக்கோங்கோ, உட்காந்துட்டு டிவி ப்ரோக்ராம பார்த்து ரசிங்கோ, ஒரு மணி நேரம் பாருங்கோ ரெண்டு மணி நேரம் பாருங்கோ உங்க இஷ்டம், உங்கள்ட்ட டைம் இருக்குனாக்கா இந்த நாலு மணி நேரம் கூட பாருங்க, டைம் இல்லாதவளால இத்தனை எல்லாம் அதுல கொடுக்க முடியாது. ஆனா சாப்பாடை வச்சுக்கணும் இப்படி இப்படின்னு கை மட்டும் இப்படி போயிட்டு இருக்கு டிவியில பூரா கண்ணு இருக்குனாக்கா அது தப்பு. சாப்பிடும் போது சாப்பாட்டுலதான் கவனம் இருக்கணும், நாம என்ன சாப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்த்து ருஜிச்சு சாப்பிடணும், அப்பதான் அந்த சாப்பாடு தான் இருக்கே வந்து நம்ம உடம்புல போய் அது சேரும், இல்லைனாக்கா நமக்கு டைஜஷன் சரியா நடக்காது. அதைத்தான் சொல்லிருக்கு வர்க் வைல்யூ வர்க் அப்படின்ட்டு, ஒரு வேலையை செய்யும் போது ஒரு வேலையில முழு கவனம் இருக்கணும், அதை செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலையில ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவா, வேலை செஞ்சுட்டு இருப்பா, முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருப்பா, அதோட பேசிக்கிட்டு இருப்பா, அப்ப என்ன ஆயிடும், மிஸ்டேக் ஆயிடும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக நீங்க இருக்கிறது டைப் பண்ணிட்டு இருக்கல, ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் ஏதோ ஒரு டைப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன், அப்போ இருக்கே வந்து இன்னொருத்தர பேசிட்டு இருக்கேன்னா என்ன ஆகும், என்ன பேசுறோமோ அதுல டைப்பிங்ல போயிடும், கடைசியில இருக்கே வந்து அது பெரிய விபரீதத்துல போய் முடியும். அதனால வேலை செய்யறேன்னாக்கா வேலை செய்யுங்கோ, பேசுறேன்னாக்கா பேசுங்கோ, ஒரு வேலைய ஒரு டைத்துல செய்யுங்கோ, கரெக்டா செய்யுங்கோ
அப்படிங்கிற ஒரு டயத்துல ஒரு வேலையை தான் செய்யணும். ஆனா எந்த வேலையை செய்கிறானோ அதை கரெக்டா செய்யுங்கோ, தியானத்தோட செய்யுங்கோ. இத்தான் இருக்காரே வந்து கபீர் தாசி இந்த குரல் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ்? குரலுக்கு போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் குரல் என்னன்னாக்க, ஆச்சே தின் பாச்சே கயே. ஆச்சானாக்க குட், ஆச்சே தின் பாச்சே கயே. ஹரி சே கியா நா கேத், ஹரி சே கியா நா கேத். அப் பச்சதாயே ஹோத் கியா ஜப் சிடியா சுக் கயி கேத், அப் பச்சதாயே ஹோத் கியா ஜப் சிடியா சுக் கயி கேத். ரொம்ப ஃபேமஸான ப்ராவர்பு. அதாவது வயல்ல இருக்கிறத என்னெல்லாம் கிரெயின்ஸ் எல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் இருக்கே வந்து நம்ம காவலுக்காக காமிச்சு விட்டுட்டோம். அப்போ சிடியா இருக்கு இல்லையா, குருவி வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு போயிடுத்து, ஹோல் வயல் காலி. அப்புறம் இருக்கே வந்து இல்லை மண்டையில மண்டையில அடிச்சுன்னு லப லபன், ஐயோ நான் காவலுக்காக காமிச்சு போயிட்டேனே, நான் தூங்கி போயிட்டேனே, நான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேனே அப்படின்னு நானாக்கா இருக்க வேண்டியது. ஆனது ஆயிடுத்து, கதம் கதக, எது முடிஞ்சுடுத்தோ அது முடிஞ்சுடுத்து, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை திருப்பி எல்லாம் எடுத்துலாம் வர முடியாது. அதைத்தான் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருனாக்கா, ஆச்சே தின் எப்போ நல்ல நாளா இருந்ததோ அப்போ இருக்கே வந்து நல்ல நல்ல நேரத்துல எல்லாம் நீ கடவுளை ஸ்மரணை பண்ணவே இல்லை. ஹரிசே கியா நகேத், ஹேத்னாக்க அன்பு பிரேமம். அப்போ நீ என்ன பண்ணின, நீ எப்போ ஸ்வஸ்தமாக இருந்தியோ, ஹெல்தியா இருந்தியோ, யங்கா இருந்தியோ, அப்போ நீ பகவத் நாமாவை சொல்லவே இல்லை. மறுபடியும் இங்க சொல்றேன், பகவத் நாமாவை சொல்றதுனாக்க வாயால ஜபம் பண்றதுங்கிறது அர்த்தம் கிடையாது. இவரோடது பகவத் நாமனாக்க என்ன அர்த்தம், மனசால கடவுளை நேசிக்கிறது, கடவுளோட ஒன்னா ஆயிடுறது. அதைத்தான் இவாளாரும் இருக்காளே வந்து இவாளாரும் அன்புக்கு ரொம்பவே வேல்யூ கொடுக்கறவா. அதுதான் இவர் சொல்றார். பகவத் நாம சொல்றது அப்படின்னாக்க வாயால ஏதோ ஜபம் பண்றது இல்ல பகவானோடது பேரை சொல்றதுங்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இவர் ராம் ராம்னு சொல்றாரு பாருங்க. கபீர்தாஸோட ராம் இருக்கே வந்து அயோத்தியாவோட ராஜா தசரதனோட புத்திரன் ராமன் கிடையாது, துளசிதாசரோட ராமர் தான் தசரதனோட புத்திரன் ராமன். இவரோட ராமன்கிறது என்னது, ஏற்கனவே சொன்னா இவர் குருவை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் சொல்லியிருந்திருப்பேன், இவர் குருவை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்ட்டு. அப்ப இந்த குரு என்ன பண்றார், ராம் ராம்னு சொல்றாருல, அதைத்தான் இவர் மந்திரமாக எடுத்துட்டார். சோ அந்த ராம் நாம்னு தான் இவர் சொல்றார். ராம் ராம் நானாக்கா கடவுளோட பேரு. இவரோடது கடவுள் இருக்கே வந்து எல்லாருக்கும் சமானம். உங்க கடவுள் வேற, என்னோட கடவுள் வேற, ரைட்ல உட்காந்துருக்கிறவர்கள் கடவுள் வேற, இல்ல லெப்ட்ல உட்காந்துருக்க கடவுள் வேறன்னு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கடவுள், ஒரே கடவுள் தான், ஓன்லி ஒன் காட். அத ஒருத்தன் ராம்கரான், ஒருத்தன் ரஹீம்கரான், ஒருத்தன் அல்லாங்கரான், ஒருத்தன் இயேசுங்கரான், ஒவ்வொருத்தன் ஒரு ஒரு மாதிரி சொல்றான். தட்ஸ் ஆல், பேர் தனித்தனி. இப்ப நமக்கு தனித்தனி பேர் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு பேர் இருக்கலாம். இப்ப என் பேர் நீலா, உங்க பேர் வேற ஏதாவது இருக்கலாம் உடனே, ஆனா நீங்க வேற நான் வேறையா, நீங்களும் மனுஷாதான் நானும் மனுஷாதான். அந்த மாதிரிதான் அந்த ராமனை தான் இவர் சொல்லிட்டு இருக்காரே தவிர, பகவத் நாம சொல்லு அப்படின்னாக்கா இந்து தர்மத்துல இருக்கிற ராமன் இருக்காரு, தசரதன புத்தன் ராமன், அந்த ராமனை இவர் சொல்லல. இப்போ அயோத்தியால கூட ராமரோட கோவில் கட்டிட்டு இருக்கா பாருக்கும், அந்த ராமரை சொல்றாருன்னு மறந்து போய் கூட நினைச்சுன்றாதேங்கோ. இவர் நிர்குண பிரம்ம, நம்ம பிஎஸ்எஸ் மாதிரி நம்ம எல்லாரும் கடவுளை போற்றவாதான். ஆனா நம்மளோட கடவுளுக்கு உருவம் கிடையாது, ஷேப்லெஸ், ஒரு பாடின அவளுக்கு கிடையாது. அவ எல்லாரும் சர்வாத்மா, ஆல் தட் இஸ், அதுதான் கடவுள். எந்த ஒரு சக்தி ஹோல் பிரம்மாண்டத்தை ஹோல் உலகத்தையே காப்பாத்திட்டு இருக்கோ அதுதான் கடவுள். அது உங்களுக்கும் அதே கடவுள் தான், அதுதான் எனக்கும் கடவுள். உங்க கடவுள் வேற, என் கடவுள் வேறன்ட்டு கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம் கபீர்தாஸ் சொல்றது. ஒரு நாளைக்கு இதை பத்தி சொல்றேன், அவர் நிர்குண பிரம்மம்னா என்னது, அவர் இருக்காரே வந்து அதை எப்படி அந்த வழிபடுறார் அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு சொல்றேன். சோ இவர் என்ன சொல்றாருனாக்கா, ஈஸ்வரன் கிட்ட நீ பிரேமம் இருக்கே வந்து செய்ய வேலை. எப்போ உன் உடம்புல தெம்பு இருந்ததோ, நீ எப்போ ஹெல்தியாக இருந்தியோ, அப்போ இருக்கே வந்து நீ கடவுளை நினைக்கவே இல்லை, கடவுள் மேல நீ அன்பை காட்டவே இல்லை. இப்போ இருக்கே வந்து உனக்கு கஷ்டகாலம் வந்துடுத்து, உனக்கு உடம்புல டிசீஸ் வியாதிகள்லாம் வந்துடுத்து, உனது நீ ஜவானா இருந்த இல்லையா, அதாவது யங்கா இருந்த, இப்ப வயசாயிடுத்து உனக்கு, உன் உடம்புல தெம்பு இல்லை. இப்ப நீ என்ன பண்ற, ஆஹா
பஜன் பண்ணாமக்கு போயிட்டோமே, கடவுள் மேல ஆசை வைக்காமக்கு போயிட்டோமே, கடவுளை நினைக்காமக்கே போயிடுத்து. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், லைஃப் நம்மளோட எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு மிஷின் மாதிரி போயிட்டு இருக்கு. காலம்பரம் எழுந்திருக்கிறோம், நம்ம ஒரு ருட்டீன் என்ன இருக்கோ ரெகுலரா அதை செய்கிறோம். அதுக்கப்புறம் என்னது, காலேஜுக்கு போறவா, ஸ்கூலுக்கு போறவா, ஆபீஸ்க்கு போறவா, அவாவா போயிடுறான். அவ அவளுக்கு ஒரு இந்த வேலைன்னு இருக்கு, அதை ஒரு மிஷின் மாதிரி தானே செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அதுல வருதா நம்மளோட, திருப்பி என்ன பண்றோம், சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரோம். மறுபடியும் எல்லாரும் ஒரு கூட்டுக்குள்ள பட்சிகள்லாரும் மிருகங்கள்லாரும் ஒரு இடத்துல அடைஞ்சு உட்கார்ற மாதிரி நம்மளும் வீட்டுக்குள்ள அடைஞ்சு விடுறோம். அவ்வளவுதான், சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, திருப்பி அடுத்த நாளைக்கு ஏந்திரு, இதே ருட்டீன். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா, மிஷின் மாதிரி நம்ம ஆயிட்டோம். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கும் நம்ம மனுஷனுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுறதா? இன்னும் கொஞ்ச நாளும் ஆச்சுன்னாக்கா, கம்ப்யூட்டருக்கே வந்து மிஷினா இல்ல நம்ம மனுஷாதான் மிஷினான்னு டிஃபரன்ஸே தெரியாமக்கி போக போறது. கடைசியில இதே மாதிரி போயிட்டு இருந்தானாக்கா அந்த காலமும் வரும், அதுக்கும் நம்ம இருக்கோமே வந்து ரெடியாக இருக்கணும். அந்த காலத்தையும் எதிர்பார்த்துட்டுதான் இருக்கும் எல்லாம். ஏன்னா மனுஷத்தன்மைங்கிறது தெரிஞ்சுக்கணும் கூட அவா இதுலதான் பிஸியா இருக்காளே தவிர, அந்த மொபைலுக்கு இருக்கே வந்து நிறைய யூட்டிலைசேஷனும் இருக்கு. உடனே எந்த பொருளுக்குமே இருக்கே வந்து ரெண்டு இது உண்டு, பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவும் உண்டு. நம்ம பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவை எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் தான் இந்த மாதிரி மகான்களாரும் எடுத்து நமக்கு சொல்றோம். ஸோ என்ன சொல்றார் அப்படிங்கிறத கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். உடலில் தெம்பு வலிமை இருக்கும் வரை ஆணவத்தில் அலைந்து கொண்டு இருந்தாய் மனிதா, நீ அந்த சமயத்தில் இருக்கே வந்து கடவுளை நினைக்கவே இல்லை. ஒரு பொழுதும் கடவுளை நீ நினைக்கவில்லை. கடவுள் என்று ஒருத்தர் இருக்கார் என்பதையே நீ மறந்து விட்டாய். அகந்தையுடன் வாழ்ந்தாய். இப்பொழுது உன் மேல் ஆபத்து வந்ததும் தன் கஷ்டகாலத்தில் உனக்கு கடவுள் ஞாபகம் வராரா? இப்பொழுது நீ வருந்துகிறாய், ஆஹா, கடவுளை நேசிக்காமல் இத்தனை நாள் வரை வாழ்க்கையை வீணெடுத்து விட்டேனே, இது கண் கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் அதை செய்வது மாதிரி தான் இதாகும். அதாவது என்னது, ஒருத்தன் இருக்கானே வந்து கண்ணு நல்லா இருக்கிற வரைக்கும் சூரியனை பார்க்கவே இல்லையா, அவன் கண்ணு மங்களா போயிட்டு கண்ணுல இருக்கிற சக்திகள்லாம் போட்டு பாருங்க, சரியாவே தெரியாம கேனதுக்கு அப்புறம் எனக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும், எனக்கு கத்து கொடுக்குறியா, எனக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாலும் அந்த மாதிரிதான் இருக்கு. கண் கட்டுறதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யற மாதிரி தான் இருக்கு. எப்போ உடம்புல தெம்பு இருந்ததோ, எப்போ நடந்து போகிற இதெல்லாம் இருந்ததோ, எல்லாருக்கும் சேவை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உனக்கு உடம்புல தெம்பு இருந்தது, பணத்திலையும் நல்ல நீ வேலை பண்ணிட்டு இருந்த, உன் கையில பணம் நடமாடிட்டு இருந்ததுன்னா அப்போலாம் நீ எந்த தர்ம காரியமும் செய்யல, எந்த நல்ல காரியத்தையும் செய்யல. இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்ட, ரிட்டையர்ட் லைஃப்ல உன் கையிலயும் ஒண்ணும் இல்லை, ஏதோ வர பென்ஷனை வச்சுட்டு நீ காலத்தை தள்ளி ஆகணும், உடம்புல தெம்பும் இல்லை. இப்போ இருக்கே வந்து நீ வருந்துகிறாய் வந்து, நான் இருக்கேனே கடவுளை நேசிக்காமக்கு போயிட்டேனே, கடவுளை நேசிக்காமக்கு போயிட்டேனே அப்படின்ட்டுதான். இந்த தப்பு இருக்கே எல்லா மனுஷாலும் இந்த தப்பிதத்தை செய்யறான். அவ என்ன பண்றா, உடல் நல்லா ஆரோக்கியத்துடன் இருக்கும் வரை அவளுக்கு கடவுள் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறார். ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துடுத்தனக்கு அடுத்த நிமிஷம் கடவுள் ஞாபகத்துக்கு வந்துடுறான். ஒரு தீராத வியாதி வந்துடுறது அப்படின்னாக்கா உடனே என்ன பண்றான், விழுந்து விழுந்து கடவுள் அவளாரும் கும்பிடுவா. உனக்கு நான் அர்ச்சனை பண்றேன், உனக்கு நான் பூஜை பண்றேன், நான் உனக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு அவ கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவா. கடவுளையே விலக்கி வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அப்ப வந்துடும். இல்லாத கடவுள்லாம் அப்ப ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடுவா. அந்த இதெல்லாம் கூட டிவியில ஏதோ ஒரு இதுல சந்தானத்தோடு வரும், எல்லா ஏசுன்னு என்னமோ ஒரு பாட்டு வரும், எனக்கு கரெக்டா நனவு வர மாட்டேங்கிறது. அந்த மாதிரி இருக்கே வந்து இல்லாத சாமியெல்லாம் அப்போ இருக்கே வந்து நனவு வர ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும். அப்போ இருக்கே வந்து தர்மத்தோடு பேத பாவங்கள்லாம் நம்ம கிட்ட வரவே வராது. எல்லா தர்மத்துல இருக்கிற சாமிகளும் நமக்கு இருக்காரே வந்து அப்போ நனவுக்கு வர ஆரம்பிச்சுடுவார் அப்படின்ட்டு சொல்றார். சோ அதனால இருக்கே வந்து கபீர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மாதிரி வீண் அடிக்காதே தன்னோட பொழுத, வீண் அடிக்காமக்கு எப்பவுமே கடவுள் இருக்கே வந்து நினைச்சுக்கிண்டு இரு அப்படின்ட்டு சொல்றாரு. இல்லைனாக்கா என்ன ஆகும், அதுக்கப்புறம் இருக்கே வந்து நீ வருத்தப்பட முடியா ஆயிடும். அப்புறமா டைம் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. சோ அதத்தான் இருக்காரே வந்து இந்த குரல்ல அவர் சொல்றார். என்ன சொல்றாரு நானாக்கா, அபு பச்சத்தாயே ஹோத்துக்கியா ஜப் சிடியா சுக்கை கேத், செகண்ட் லைன்ல வருது பாருங்க. அதாவது வயலை பாதுகாத்து கவனிக்காமல் விட்டு விட்டாய்,
எல்லா பயிர்களையும் பறவைகள் வந்து கொத்து தின்று போய்விட்டது. அத்தனை பயிரும் வீணாகிவிட்டது. இனி கவலைப்பட்டு என்ன பயன்? போன பயிர் திரும்பி வருமா? அதே போல்தான் கடவுளை நேசிக்காமல் பொழுதை வீணடித்து விட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் கிடையாது. பொழுது இருக்கும் பொழுதே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடணும் அப்படின்ட்டு சொல்றார். இங்க எனக்கு பஞ்சதந்திரத்தோடது ஒரு கதை நினைவு வருது. சொல்லட்டுமா அந்த கதைய? என்னன்னாக்கா, ஒரு குருவி இருந்ததாம், ஒரு எறும்பு இருந்ததாம், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ ஒரு நாளைக்கு என்ன இருந்ததுனாக்கா, அந்த குருவி இருக்கு இல்லையா, ரொம்பவே லேசி, வேலை எதுவுமே செய்யாது. ஆனா அந்த எறும்பு இருக்கே வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அப்போ என்ன இருந்ததுனாக்கா, மழை காலம் வரத்துக்கு வந்து கொடுத்தோம், மழை காலம் வரப்போறது. அப்ப அந்த எறும்பு என்ன பண்றது, குருவி கிட்ட சொல்றது வந்து, சிஸ்டர் சிஸ்டர், தனக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவும் சாப்பாட்டை சேர்த்து வச்சுக்கோ, ஏன்னா மழை ஆரம்பிச்சு கொடுத்தனானாக்கா உன்னால வெளியில பறக்க முடியாது. பறந்தானா என்ன ஆகும், பறவையோடது ரெக்கைகள்லாம் ஈரமாயிடும் இல்லையா, சோ அதால மழையில பறக்க முடியாது. ஆனா சாப்பாடு வேணும் இல்லையா சாப்பிடுறதுக்கு, சோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்றது. இல்லைன்னா என்னாகும், நீ உன் குழந்தைகள்லாம் பட்டினியோட எடுக்க முடியாத நிலைமை வந்துடும் அப்படின்ட்டு. ஆனா அந்த குருவி என்ன பண்றது, அந்த எறும்போடது பேச்சுல அதை கவனிக்க மாட்டேங்கிறது. கவனம் கொடுக்காமக்கு சாப்பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணவே இல்லை, அது மாட்டுக்கு பறந்துட்டு இருந்தது, நல்ல மஸ்தியா வாழ்க்கைய போக்கிண்டு இருந்தது. ஆனா அந்த எறும்பு இருக்கே வந்து நிறைய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சாப்பாட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தன்னோட கூட்டுக்குள்ள கொண்டு வச்சுன்றதும், ஏன்னா மழை காலம் வந்தானாக்கா அதாலையும் வெளியில வர முடியாது இல்லையா, சோ தனக்கு வேணும் தன்னோட குழந்தைகளுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக. அப்ப மழை காலத்துல நானும் என் குழந்தைகளும் பட்டினியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைப்புல அதை என்ன பண்ணிட்டு நல்லா சேர்த்து வச்சுன்றதும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சு, ஜோரா மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த எறும்பு என்ன பண்ணிட்டு தன்னோடது கூடு கட்டி இருக்கும் இல்லையா, அது அந்த கூடுக்குள்ள அது போய் உக்காண்டிருக்கும். அது பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தது, ஏன்னா அது கிட்ட இருக்கிறது தேவையான சாப்பாடு இருந்தது. ஆனா அந்த பேர்டு இருந்தது இல்லையா குருவி, அதுக்கிட்ட சாப்பாடு ரொம்பவே சுருக்க க்ளோஸ் ஆயிடுது, ஏன்னா அது சேர்த்தே பேச்சுக்கலாம். கொஞ்ச நாள் ஆனப்புறம் என்ன எடுத்து, அதுவும் அதோட குழந்தையும் இருக்கே வந்து பசினால துடிக்க ஆரம்பிச்சிடும். இத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இருந்து, அந்த எறும்புக்கு அதை பார்த்து கொஞ்சம் தயவு வருது, ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, இத்தனால ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்கான். சோ அது என்ன சொல்றது, அந்த குருவியை கூப்பிட்டு சொல்றது, நான் எத்தனை சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட, நீ ஆனா என் பேச்ச கேட்டியா, சரி பரவாயில்ல போ, இந்த எங்கிட்ட இருக்கிற சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றது. இந்த மாதிரி இருக்கே வந்து, அப்போ அது இருக்கே வந்து என்ன பண்றது, ஆனா அதுக்கப்புறமா அது யோஜனை பண்றது, ஆஹா நம்ம இப்படி செஞ்சுட்டோமே செஞ்சுட்டோமே அப்படின்ட்டு. ஆனா இந்த மாதிரி செஞ்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி சமயம் இருக்கும் பொழுதே நம்ம இருக்கோமே வந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சிடணும். படிக்கும் போது படிக்கணும், வேலை செய்யும் போது வேலை செய்யணும், இல்லைன்னா என்ன ஆயிடும், அப்புறமா இருக்கே வந்து ரொம்பவே பஷ்டாதாபப்படும்படியாக ஆயிடும். சோ ஆல்வேஸ் வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட், எப்பவும் கடவுளுக்கு நன்றி கூறணும், நன்றி உணர்வுடன் இருக்கணும். இதுதான் கடவுளிடம் நம்ம காட்டும் அன்பு பக்தி இதெல்லாமே. இதைத்தான் இருக்கே வந்து கபீர் தாஸ்தி தன்னோட இந்த குரலில் கூறி இருக்கார். சோ இன்னைக்கு நம்ம இந்த குரலோட இன்னியோட கிளாஸ முடிச்சுப்போம், நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.